குருப்பியோ நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றோமே. விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் எப்போதும் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று விக்ன விநாயகப் பெருமானின் திருவடிகளில் பிரார்த்தித்து கொள்கிறோம். விநாயக சதுர்த்தி என்றும் விநாயகருடைய ஜன்ம தினம் என்றும் இந்த திருநாளை பலவிதமாக கொண்டாடுகிறோம். விநாயகர் என்று சொன்ன உடனேயே சின்ன குழந்தை முதல் பெரியவர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையான ஆனந்தம் களிப்பு வந்துவிடும். அந்த உருவத்தை பார்த்தாலேயே கூட மகிழ்ச்சிதான். இத்தனைக்கும் அந்த உருவம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய வடிவமாக, கையும் காலும் சின்ன சின்னதாக, சற்றே விளையாட்டுத்தனமாக நையாண்டித்தனமாக இருக்கிற உருவம்தான். ஆனால் அந்த உருவத்தை பார்த்தவுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது! சொல்லப்போனால் விநாயகருக்கு எந்த வேஷத்தை போட்டாலும் அது பொருத்தமாக இருக்கும். நினைத்துத்தான் பாருங்களேன், ராமர் என்றால் கையில் கோதண்டத்தோடு நின்றார் என்றால் கம்பீரமாக இருக்கிறது. அந்த ராமருக்கு இராணுவ உடையை மாட்டிவிட்டு, இல்லை என்றால் கையில் ஒரு நாதஸ்வரத்தை கொடுத்து, இல்லை என்றால் புதிய புதிய கேட்ஜெட்ஸை எல்லாம் கொடுத்து உட்கார வைத்தால் பொருத்தமாக தெரிகிறதா? கிருஷ்ணரை வைத்து பலவிதமாக நாம் சித்தரிக்கிறோம், ஓவியங்கள் தீட்டுகிறோம், விளையாடுகிறோம். இருந்தாலும் கூட கிருஷ்ணருக்கு கூட பொருந்தாத வகையில் விநாயகருக்கு எல்லா வேஷங்களும் பொருந்துகின்றன. நவராத்திரி சமயங்களில் பலருடைய வீட்டு கொலுவில் பார்த்தால் விநாயகர் விதவிதமாக அலங்கரித்து கொண்டு இருப்பார். விநாயகருடைய வடிவங்களை சேகரிப்பது என்பதே பல பேருக்கு பொழுதுபோக்காக கூட இருக்கிறது. எங்களுடைய வீட்டில் இத்தனை விநாயகர்கள் இருக்கிறார்கள். பார்த்தால் ஒரு கச்சேரியில் அந்த விநாயகரே பாட்டு பாடுவார், பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு மிருதங்கம் வாசிப்பார், வயலின் வாசிப்பார், மோர்சிங் வாசிப்பார், தவில் வாசிப்பார். இன்னொரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதே விநாயகர் கைதட்டி அந்த கச்சேரியை ரசித்து கொண்டும் இருப்பார். இப்படியெல்லாம் விநாயகருக்கு பல வடிவங்கள் இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த விநாயகர் நமக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியை தருகிறார். எனவே அவரை பலவிதமாக அலங்கரித்து நாம் பார்க்கிறோம். இந்த விநாயகப் பெருமான் தடைகளையெல்லாம் போக்கக்கூடியவர். சின்ன குழந்தைகளுக்கு ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதே மிக முக்கியமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. வேறு எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட, பூஜை செய்ய வேண்டும் என்றாலும் கூட, அர்ச்சனை தொடங்க வேண்டும் என்றாலும் கூட, முதலில் சுக்லாம்பரதரம் சொல்லித்தான் அப்படியே நெற்றியில் நெற்றி பொட்டில் குட்டி கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்த்தால் ஒன்று தெரியும். சுக்லாம்பரதரம் வெள்ளை வண்ணத்திலே ஆடை அணிந்திருப்பவர். இது யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தும். சிவபெருமான் கூட வெள்ளை வண்ணத்திலே தான் ஆடை அணிந்திருப்பார். சரி, அடுத்தது விஷ்ணம். விஷ்ணு என்றே மகாவிஷ்ணுவை அழைக்கிறோம், திருமாலை அழைக்கிறோம். ஆனால் இங்கே விநாயகப் பெருமாருக்கு விஷ்ணு என்கிற திருநாமத்தை சொல்கிறோம். விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பவர் என்று பொருள். சர்வ வியாபியாக இருப்பவர். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம், அவருடைய திருமேனியே வெள்ளையாக வெண்மை நிறத்திலே சந்திரனுடைய நிறத்திலே இருக்கிறது சசிவர்ணம். சதுர்புஜம் நான்கு கரங்களை கொண்டவர். பிரசன்ன வதனம் எப்போதும் மகிழ்ச்சியை காட்டக்கூடிய திருமுகத்தை கொண்டவர். தியாயே சர்வ விக்னோபசாந்தயே, சர்வ விக்ன உபசாந்தயே,
எல்லா விதமான தடைகளையும் போக்கக்கூடியவர். முதலிலே சொன்ன எல்லாம் பொதுவாக சொல்லிக்கொண்டு வந்தாலும் கடைசியில் என்ன சொல்கிறோம், எல்லா விதமான தடைகளையும் போக்கக்கூடியவர். தேவி மகாத்மியத்தில் ஒரு செய்தி உண்டு. அம்பாள் லலிதாம்பிகையாக தம்மையே வெளிப்படுத்தி கொண்டு பண்டாசுரனோடு சண்டைக்கு போகிறாள். ராத்திரியிலே வந்து போரிடக்கூடிய அசுரர்கள் இருட்டு நேரத்திலே வந்து போர் செய்யக்கூடியவர்கள். அந்த அசுரர்கள் பண்டாசுரனும் அவனுடைய அசுரப்படையினரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வந்து அம்பாள் இருக்கிற இடத்திலேயே அம்பாளுக்கு விக்னத்திற்கான தடைக்கான யந்திரங்களை வைத்து விடுகிறார்கள். யந்திரங்கள் என்றால் கேட்ஜெட்ஸ் என்று பொருள் கொள்ளலாம். யந்திரங்கள் என்பதை சாதாரணமாக தகடுகள் என்று கூட சொல்லுவார்கள். ஏதோ ஒரு வடிவம், அந்த வடிவத்தில் சில தடை மந்திரங்களை வைத்து அந்த மந்திரங்களோடு சேர்த்து அந்த யந்திரங்களை அம்பாள் இருக்கிற இடத்தில் அசுரர்கள் வைத்து விடுகிறார்கள். அந்த யந்திரங்களை எடுத்தால்தான், அந்த தடைகளை நீக்கினால்தான் அம்பாளுடைய பக்கத்திலே இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி என்ன, அவர்கள் போருக்கு போவதே கூட அந்த தடைகளை நீக்கினால் மட்டும்தான். அம்பாள் என்ன செய்கிறாள் தெரியுமா, அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். லேசாக அப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாள். யாரை பார்த்து சிரிக்கிறாள், தன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பிராண நாயகரான காமேஸ்வரரை பார்த்து, சிவபரம்பொருளை பார்த்து ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பிலே இருந்துதான் விநாயக பெருமான் தோன்றுகிறாராம். அம்பாளுடைய முக கல்பித்த அந்த மகிழ்ச்சியிலிருந்து, அந்த சந்தோஷத்திலே இருந்து, அந்த சிரிப்பிலே இருந்து தோன்றுகிறார். அப்படி தோன்றிய அந்த விநாயகர் அந்த விக்ன யந்திரங்களையெல்லாம் நீக்குகிறார். அம்பாள் போருக்கு சென்று வெற்றி பெறுகிறாள். அம்பாளுக்கே தடை வந்தாலும் கூட அந்த தடைகளை நீக்கக்கூடியவர்தான் விநாயக பெருமான். விநாயக பெருமானுடைய திருவடிவத்தை பார்க்கும்போது பல விஷயங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். பலர் விநாயக பெருமானுடைய வடிவங்களை சேகரிக்கிறார்கள் என்று பார்த்தோமே. பாரத தேசத்தினுடைய வெவ்வேறு இடங்களிலே விநாயக பெருமான் வெவ்வேறு வடிவங்களில் கூட இருப்பார். பிரதானமாக அந்த யானை தலை மாறியிருக்காது, அந்த கொம்பை ஒடித்திருப்பார், வக்ரதுண்டம் அதுவும் கூட மாறியிருக்காது. ஆனால் அவர் உட்கார்ந்திருக்கிற கோலம், நிற்கிற கோலம், இவற்றிலே சில மாற்றங்கள் இருக்கும். சில இடங்களிலே நர்தன கணபதியாக நாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பார், சில இடங்களிலே அப்படி நடந்து கொண்டிருப்பார். ஒய்யாரமாக கையிலே புத்தகத்தை வைத்து கொண்டு கல்கி கணபதி என்று படித்து கொண்டிருப்பார். இப்படியெல்லாம் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு போஸ், இன்றைக்கு சொல்லுவதாக இருந்தால் வெவ்வேறு போஸ்களில் அவர் இருப்பார். பிள்ளையார்பட்டியில் பார்த்தால் இங்கே கூட பார்க்கலாம், அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் தம்முடைய கால்களை சற்றே இப்படி வைத்து கொண்டு அமர்ந்திருப்பார். அந்த கால்கள் தொந்தியும் தொப்பையுமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது கால்களை சேர்க்க முடியாமல் சற்று இப்படி இருக்க வேண்டிய கால்களை இப்படி வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பார். பத்மாசனமிட்டு அமர்ந்தால் கால்கள் இப்படி ஒன்றை ஒன்று கிராஸ் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி கிராஸ் பண்ண முடியவில்லை. என்ன காரணம், ஒரு குழந்தை, நல்ல பொத்தாம் பொசுக்காக இருக்கிற ஒரு குழந்தை உட்கார்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தையால் கால்களை மடிக்க முடியாது, அந்த கால்களை சற்றே இப்படி ஒன்றை ஒன்று விலக்கி கொண்டு தான் உட்கார்ந்திருக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் அப்படித்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கற்பக விநாயகர் என்கிற பெயருக்கு காரணம் கல்பக விருட்சம் போல கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்பதுதான். ஆனால் அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த பாஸ்டர் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பாஸ்டரை ஏன் இப்போது நினைத்து பார்க்கிறோம் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான். என்னவோ தெரியவில்லை, நிறைய பேருக்கு விநாயகர் ஏதோ வெளிநாட்டிலே இருந்து வந்த கடவுள் என்பதாக ஒரு நினைப்பு இருக்கிறது. விநாயக பெருமான் தமிழ் பகுதியைச் சேர்ந்தவர் இல்லை என்று கூட சில பேர் வாதிடுவார்கள்.
இந்த வாதத்திற்கு அவர்கள் வைக்கிற ஒரு காரணம் சற்றே வினோதமானது. என்ன காரணத்தை சொல்கிறார்கள்? தொல்காப்பியத்திலே விநாயகருடைய பெயர் குறிக்கப்படவில்லை. அங்கே மாயோன் என்றும் சேயோன் என்றும் கொற்றவை என்றும் இந்திரன் என்றும் வருணன் என்றும் வருகிறதே, அங்கே விநாயகருடைய பெயர் இல்லையே என்கிறார்கள். வேத காலத்திலேயும் தொல்காப்பிய காலத்திலேயும் சிலவற்றை சொன்னார்கள் என்பதனாலேயே, சிலவற்றை சொல்லாமல் விடுத்தார்கள் என்பதனாலேயே, சொன்னவை மாத்திரம்தான் உண்டு சொல்லாதவை கிடையாது என்று பொருள் அல்ல. இப்படி எண்ணி பார்ப்போம், இந்த வாதத்தையே எடுத்துக்கொள்வோம். இப்படி எண்ணி பார்ப்போம், தொல்காப்பியம் குறிக்கிற ஐந்திணைகளுக்கான தெய்வங்களில் கொற்றவை இருக்கிறாள். கொற்றவையை துர்கை என்று எடுத்துக்கொள்கிறோம். மாயோன் திருமால் இருக்கிறார், ஷேயோன் முருகப்பெருமான் இருக்கிறார். அப்படி பார்த்தால் சிவன் என்கிற பெயரே இல்லை. சரி, அது கூட போகட்டும், சிவனை கூட வெளிநாட்டு தெய்வம் என்று மாற்றிவிட முடியாது. கொற்றவை இங்கே இருக்கிறாள், கொற்றவை இங்கே இருக்கும்போது சிவன் வெளிநாட்டுக்காரராக மாறிவிட முடியாது, அதை கூட விட்டு விடுவோம். இந்திரனை தெய்வமாக சொல்லியிருக்கிறது, வருணனை தெய்வமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் இந்திரனையோ வருணனையோ தெய்வம் என்கிற நிலையில் நாம் கொண்டாடுகிறோமா வழிபடுகிறோமா? இல்லையே. தேவலோகத்திற்கு அதிபதி இந்திரன், தேவேந்திரன் என்று சொல்லுகிறோமே தவிர, இந்திரனை முழு முதல் கடவுளாக கொண்டு போய் ஏற்றி வழிபடுகிறோமா? இல்லைதானே. வருணனை மழைக்கான கடவுள் அல்லது நீருக்கான கடவுள் என்று சொல்லுகிறோமே தவிர, அந்த வருணனை முழு முதல் கடவுளாக வழிபடுகிறோமா? சொல்லப்போனால் அந்த இடத்திலே வருணனுக்கும் இந்திரனுக்கும் சில ஓவர்லாப் எல்லாம் வந்துவிடும். அடிமழை கண்ணா என்று ஆண்டாள் பாடுகிற போது இந்திரன் தான் மழைக்கு கடவுள், வருணன் அந்த நீர் தேங்கி இருக்கிற கடலுக்கு கடவுள் என்று ஆகிறது. ஆனால் இன்றைக்கு புழக்கத்திலே பேசும்போது மழை பெய்தால் வருண பகவான் கண் திறந்து விட்டார் என்று சொல்கிறோம். எனவே காலப்போக்கில் சில விஷயங்கள் மாறியிருக்கின்றன. அவ்வப்போது மனிதர்கள் நம்முடைய எண்ணங்களிலிருந்த சில விஷயங்களை போட்டு அந்த மரபில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே விநாயகர் பண்டைய தமிழ் மக்களால் வணங்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. சரி, இந்த இடத்திலே இன்னொரு காரணத்தையும் நாம் பார்க்கிறோம். முத்துசுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதிம் பஜே என்று பாடியிருக்கிறார். வாதாபியிலே இருந்துதான் விநாயகர் வந்தார், அதற்கு முன்னாலே இங்கே விநாயகர் கிடையாது. எனவே வாதாபிக்கு படையெடுத்து நரசிம்ம பல்லவன் போனபோதுதான் விநாயகருடைய சிலை இங்கே வந்தது, அப்போதுதான் விநாயகர் தமிழ் எல்லைக்குள்ளே காலை வைத்தார், எனவே அவர் வெளிநாட்டுக்காரர் என்று சொல்லுகிறோம். இதற்காகத்தான் பிள்ளையார்பட்டியில் இருக்கிற அந்த விநாயக பெருமானின் வடிவத்தை சற்று உற்று பாருங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சிகளின் தொடர்பை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். திருச்செங்காட்டன்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்ததற்கு காரணம் செங்காடு. அந்த செங்காடு என்கிற பகுதியில் மக்கள் குடியேறினார்கள், செங்காட்டன்குடி. அது புனிதமானது என்பதனால் திருச்செங்காட்டன்குடி. சரி, இந்த செங்காடு எப்படி வந்தது? கடவுள் ஒருவனை அழித்தார், அவன் கெட்டவன் தீயவன். அவனை அழித்தபோது இரத்தம் அப்படியே பரவியது, அந்த பகுதியெல்லாம் அவனுடைய இரத்தத்தால் செங்காடாக மாறியது. அப்படி அழிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? கஜமுகாசுரன். இப்போது புரிந்திருக்கும் இல்லையா? கஜமுகாசுரன் என்பவனை விநாயகப் பெருமான் அழித்தாரே, அந்த இடம்தான் செங்காடாகி செங்காட்டன்குடி ஆயிற்று. இந்த செங்காட்டன்குடியில் ஆதியிலிருந்தே விநாயகப் பெருமான் தான் அந்த ஊருக்கான தலைவர். எண்ணி பாருங்கள், நம்முடைய ஊரிலே இப்படி ஒன்று நடந்தால் எங்கள் ஊருக்கு தலைவர் யார் தெரியுமா? அசுரனை அழித்த விநாயகர் என்று தானே சொல்லியிருப்போம். செங்காட்டன்குடி மக்களுக்கு விநாயகப் பெருமான் தான் தெய்வம்.
அந்த செங்காட்டன் குடியிலே இருந்து ஒருத்தர் வந்தார். அவர்தான் நரசிம்ம பல்லவனுடைய படைக்கு தளபதியாக இருந்து வாதாபிக்கு படையெடுத்து போனார். யார் அவர்? செங்காட்டன் குடியிலே இருந்து போனாரே பரஞ்சோதியார், நரசிம்ம பல்லவனுடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதியார். இப்போது என்ன நடந்தது? வாதாபிக்கு படையெடுத்து போனார்கள். வாதாபி போரிலே நரசிம்ம பல்லவர் வெற்றி பெற்றார். அப்படி வெற்றி பெற்று அங்கே இருந்து திரும்பி வரும்போது அந்த காலத்து முறைப்படி எந்த நாட்டிலே வெற்றி சூடுகிறார்களோ அங்கே இருந்து முக்கியமான சில பொருட்களை எடுத்துக்கொண்டு போவார்கள் வெற்றியின் அடையாளமாக, இல்லையா? அப்படி வெற்றியின் அடையாளமாக அங்கே இருந்து புறப்பட்டு வரும்போது அந்த ஊரிலே இருந்த ஒரு குறிப்பிட்ட விநாயகர் பாஸ்டர், அந்த வடிவச் சிலை செங்காட்டன்குடியைச் சேர்ந்த பரஞ்சோதியார் உள்ளத்தை ஈர்த்தது. இப்போது கூட தமிழ்நாட்டிலே இருந்து, மதுரையிலே இருந்து, தஞ்சாவூரிலே இருந்து, கன்னியாகுமரியிலே இருந்து, திருநெல்வேலியிலே இருந்து புறப்பட்டு ஒருவர் தில்லி மாநகரத்திற்கு போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். தில்லியிலே ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே விநாயகர் திருக்கோயில் இருக்கிறது, அல்லது அங்கே விநாயகர் வடிவத்தை ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரில் அவர்கள் வழிபடுகிறார்கள் என்றால், இந்த திருநெல்வேலிக்காரரோ தஞ்சாவூர்காரரோ அங்கே பார்த்துவிட்டு இவர் விநாயகர் பக்தராக இருந்தால் இவருக்கு என்ன ஆசை இருக்கும்? அட, இப்படி ஒரு வடிவத்தில் விநாயகரா? இந்த விநாயகர் வடிவத்தையும் இந்த சிலையையும் நான் என்னுடைய ஊருக்கு கொண்டு போய் என்னுடைய பூஜையில் வைக்கிறேன். ஏற்கனவே திருச்செங்காட்டன்குடியில் விநாயக பக்தராக இருந்த பரஞ்சோதியார் வாதாபியிலே இருந்து தன்னுடைய ஊருக்கு திரும்பும்போது பார்க்கிறார், அட, நம்முடைய விநாயகர் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக உட்கார்ந்திருக்கிறாரே. நம்முடைய ஊரில் அப்படி பத்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், அல்லது அர்த்த பத்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், இங்கே கொஞ்சம் காலை அகட்டி வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாரே. அட, என்னுடைய அருமை குழந்தையே, என்னுடைய யானை குழந்தையே என்று அவருக்கு ஆசை வருகிறது. அங்கே இருந்து அந்த திருவுருவச் சிலையை கொண்டு வருகிறார். இப்படித்தான் வாதாபியிலிருந்து வந்த விநாயகர் இங்கே வந்தார். இந்த வாதாபி விநாயகர் வடிவம் எல்லா இடத்திலேயும் விநாயகர் வடிவம் ஒரே போல இருப்பதில்லை. நம்முடைய ஊரிலேயே இருக்கிற நான்கு விநாயகர் கோயில்களுக்கு போய் பார்ப்போம். நான்கிலேயும் விநாயகர் விதவிதமாக இருப்பார். ஓரிடத்தில் அர்த்த பத்மாசனத்தில் இருப்பார், ஓரிடத்தில் பத்மாசனத்தில் இருப்பார், ஓரிடத்தில் நின்று கொண்டிருப்பார், இல்லையா? இந்த வாதாபியிலிருந்து வந்த விநாயகர் வடிவம் அப்போது சில பேருடைய உள்ளத்தை ஈர்த்து அங்காங்கே ஸ்தாபிக்கப்பட்ட கோயில்களில், சில கோயில்களில் இந்த வடிவம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இதை இன்னொரு விதத்திலேயும் பொருத்தி பார்க்கலாம். பிள்ளையார்பட்டியில் ஏன் தெரியுமா இந்த ஸ்தாபிதம் வந்திருக்கிறது? பிள்ளையார்பட்டி பல்லவர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில். பல்லவர்கள் குடைவரை கோயில்களை நிரம்ப உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கிய போது அந்த இடத்திலே திரும்ப திரும்ப பல்லவ வம்சத்திலே வந்தவர்கள் திருப்பணி செய்திருக்க வேண்டும். அப்படி திருப்பணி செய்தபோது இந்த விநாயகர் வடிவம் அங்கே பிரதிஷ்டையாகி இருக்கிறது. எனவே வாதாபி விநாயகர் என்பவர் வாதாபியில் இருந்த விநாயகருடைய வடிவத்தை இங்கே பிரதிபலிக்கிறார் என்பதுதான் பொருளே தவிர, வாதாபியிலிருந்துதான் முதன்முறையாக விநாயகர் இங்கே வந்தார் என்று சொல்லிவிட முடியாது. இந்த பரஞ்சோதியார் எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு காலகட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நரசிம்ம பல்லவனின் படையெடுப்பு அப்போதுதான் நிகழ்கிறது. இதே பரஞ்சோதியார்தான் போருக்கு பின்னர் தம்முடைய ஊரிலே வந்து ஊரிலேயே தங்கியிருந்து அமைதி கொள்ளத் தொடங்கிய போது அதுவரைக்கும் தன்னிடத்திலே இருந்த அந்த படை வீரம், படைத்திறம் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சிவனடியாராக, சிறுத்தொண்டராக மாறினார் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. சிறுத்தொண்டராக இருந்தபோது தம்முடைய பிள்ளையையே சிவனடியாருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தவர்.
இந்த நிகழ்ச்சி 7ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது என்றால் சிறுத்தொண்டராக பிற்காலத்தில் அறியப்பட்ட பரஞ்சோதியார் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். சரி, அவர் 7ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக்கொண்டு 7ஆம் நூற்றாண்டிலே தான் விநாயகர் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தார் என்று கணக்கு போட்டு விடுகிறோம். கொஞ்சம் அவசரமான கணக்கு. இந்த கணக்கு அவசரமான கணக்கு என்பதை எப்போது புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? நமக்கெல்லாம் பரிச்சயமான அந்த சின்ன பாட்டு, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமேயிற்றனை நந்தி மகந்தனை. இதை யார் பாடினார்கள்? திருமூலர். திருமூலருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னது என்பது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அப்போது திருமூலரே ஐந்து கரத்தனை என்று பாடுகிறார் என்றால் விநாயகர் வழிபாடு அப்போதே இருந்திருக்கத்தானே வேண்டும். அவ்வை பாட்டி விநாயகர் அகவலே பாடுகிறாள். ஆக விநாயகர் நமக்காக, நம்முடைய தடைகளை போக்குவதற்காக, நம்முடைய தீமைகளை அகற்றுவதற்காக யானை வடிவம் எடுத்து காத்து கொண்டிருக்கிற அற்புத கடவுள். யானை பார்க்க பார்க்க அழகானது என்பது மாத்திரமில்லை, அந்த யானை இடத்திலே ஓர் அற்புதம் உண்டு. குதிரை மீது ஏற வேண்டும், எப்படி ஏறுவது? குதிரையை அடக்கி ஏறலாம். காளை மீது ஏற வேண்டும், எப்படி ஏறுவது? காளையை அடக்கி ஏறலாம். யானை மீது ஏறுவதற்கு என்ன வழி? யானையை அடக்க முடியாது. பக்கத்தில் போய் பாசத்தோடு நின்றால் தன்னுடைய காலை கொடுக்கும் யானை. அந்த கால் மீது நாம் கால் வைத்து ஏறினால் தும்பிக்கையால் அப்படி தூக்கி தன் மீதே அமர்த்தி கொள்ளும். நம்முடைய தடைகளையெல்லாம் நீக்கி தம்முடைய காலை கொடுத்து அந்த பாதங்களை பற்றி கொண்டால் இதோ வழி இருக்கிறது என்று தும்பிக்கையால் தம்மை அணுகுவதற்கு வழிகாட்டக்கூடியவர்தான் ஐந்து கரங்களை கொண்டவர் ஐந்து கரத்தன். விநாயக பெருமானிடத்தில் ஏராளமான பாடங்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோமே, இன்றைக்கு ஒரு பாடத்தை நினைத்து பார்ப்போம். அதுதான் இந்த விநாயக சதுர்த்தி திருநாளில் விநாயக பெருமானை வழிபடுவதற்கு நாம் வைக்கக்கூடிய முறையான அடியாக இருக்க முடியும். யாரவர்? வக்ரதுண்டன் இல்லையா? வக்ரதுண்ட மகாகாய என்று போற்றுகிறோம். மிகப்பெரிய வடிவத்தை கொண்டவர். அந்த மிகப்பெரிய யானை வடிவம் சின்ன மூஞ்சூரில் வருகிறது. அறிவுக்கு அதிபதி. அறிவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மிகச் சின்ன இடத்தில், குறுகிய இடத்தில் கூட நுணுகி பார்க்கிற நுண்மான் நுழைபுலம் கொண்டதாக இருக்க வேண்டும். அதனாலே தான் அவ்வளவு பெரிய வடிவம் அந்த சின்ன மூஞ்சூரில் வருகிறது. விநாயக பெருமானுடைய தந்தங்களை பார்க்கும்போது அந்த தந்தம் உடைந்து போயிருக்கிறது என்று காண்கிறோம். அதனாலே தான் வக்ரதுண்டன் என்று அழைக்கிறோம். வக்ர என்றால் வளைந்த, உடைந்த என்று பொருள். இந்த கதையும் நமக்கு தெரியும். வியாசர் மகாபாரதத்தை இயற்ற வேண்டி வந்தது. யார் அதை வேகமாக எழுதுவது என்கிற கேள்வி வந்தது. விநாயகர்தான் எழுத முடியும் என்று விநாயகரை அழைத்து வந்தார்கள். ஆனால் விநாயகர் அந்த இடத்தில் ஒரு கண்டிஷன் போட்டார். நான் எழுதி கொண்டே போவேன், தடங்கள் ஏற்பட்டால் எழுதாமல் போய்விடுவேன் இந்த இடத்தை விட்டு. எனவே தடையில்லாமல் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். டிக்டேஷன் தடையில்லாமல் கொடுத்தால் ஐ வில் டிரான்ஸ்கிரைப் என்றார். இதுதானே கதை. இப்போது வியாசர் சிக்கிக் கொண்டார். தடையில்லாமல் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கவி அந்த கவித்துவத்தோடு எண்ணி பார்த்து கவிதைகளை, நிகழ்ச்சிகளின் தொகுப்பை எந்த தடங்களும் இல்லாமல் பாட வேண்டும். எவ்வளவு கஷ்டம். இப்போது வியாசர் ஒரு கவுண்டர் கண்டிஷன் போட்டார். என்ன சொன்னார்? எழுதுபவர் புரிந்து கொண்டு எழுத வேண்டும். புரியாமல் வெறுமே வார்த்தையை காதில் வாங்கி கொண்டு அப்படியே எழுதக்கூடாது. அப்படியே பிளைண்டாக எழுதக்கூடாது. நன்றாக புரிந்து கொண்டு, அகக்கண்ணில் புரிந்து கொண்டு எழுத வேண்டும். ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டார்கள். வியாசர் ஆரம்பித்தார்.
வியாசர் ஆரம்பித்து வரிசையாக போயிற்று. எழுதி கொண்டே போகிறார். என்னாயிற்று? எழுத்தாணி உடைந்து போயிற்று. பிரச்சனை எங்கே வந்தது? எழுதிக்கொண்டே போகிறார், எழுத்தாணி உடைந்து போயிற்று. எழுத்தாணி உடைந்து போனவுடன் என்ன செய்திருக்கலாம்? கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நம்மை கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்து பார்க்கலாம். என்ன செய்திருக்கலாம் விநாயகர்? எழுத்தாணி உடைந்து போனால் என்ன செய்வது என்று இரண்டு பேருமே கண்டிஷன் போடவில்லை. அப்பா, இது நம்முடைய ஷரத்தில் இல்லை, நாம் போட்ட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்டில் இல்லை. எனவே இந்த எழுத்தாணிக்கு பதிலாக இன்னொரு எழுத்தாணி கொண்டு வர வேண்டும், இன்னொரு எழுத்தாணியை கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் என்ன போட்டீர்களோ அதுதான் பைண்டிங்கே தவிர, அதில் போடாத ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதற்கு தீர்வு காண வேண்டும். என்ன செய்திருக்கலாம்? இன்னொரு எழுத்தாணி கொண்டு வரலாம். இன்னொரு எழுத்தாணியை கொண்டு வருகிற நேரத்தில் வியாசர் இன்னும் இரண்டு கவிதைகளை, இன்னும் இரண்டு ஸ்லோகங்களை சிந்தித்து கொள்ளலாம். இரண்டு பேருக்கும் வசதிதான். வியாசர் ஒத்துக்கொண்டிருப்பார். சரி, அப்படி இல்லையா, விநாயக பெருமான் தானே உட்கார்ந்து எழுதுகிறார். முழு முதல் கடவுளாக சர்வேஸ்வரனாக இருக்கிற அந்த விநாயக பெருமான் அப்படி கையை நீட்டி இருந்தால் அவர் கையில் ஒரு எழுத்தாணி வந்திருக்குமா வந்திருக்காதா? முழு முதல் கடவுளாக இருப்பவர் கடவுள் நம்மை விட பலசாலி. நாம் என்ன நினைக்கிறோம், கடவுள் ஏதோ பலமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் அமைதியாக இருப்பதனால் அவருக்கு பலமில்லை என்று பொருள் இல்லை. ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அப்படி கையை சுழற்றியிருந்தால் ஒரு எழுத்தாணி அவர் கையிலே வந்திருக்குமே, அந்த எழுத்தாணியை வைத்து அவர் எழுதியிருக்கலாமே. ஆனால் இது இரண்டையும் செய்யாமல் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின்படி என்றெல்லாம் பழையவற்றை கிளறி நேரத்தை தாழ்த்தாமல் கால தாமதப்படுத்தாமல் தன்னுடைய தந்தத்தையே உடைத்து எழுத ஆரம்பிக்கிறார். காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக எழுத வேண்டும் என்பதனால் தன்னுடைய தந்தத்தையே உடைத்து எழுதுகிறாரே, என்ன பொருள்? காலதாமதம் ஏன் வரக்கூடாது? வியாசருக்கு ஒரு 10 மணித்துளி காலதாமதம் ஆனால் வசதிதான். ஆனால் ஏன் அந்த காலதாமதம் வரக்கூடாது என்று விநாயகர் எண்ணுகிறார். மகாபாரதம் விநாயகருடைய சுயநலத்திற்காக இல்லை, வியாசருடைய சுயநலத்திற்காக இல்லை. அந்த பாரதம் என்கிற காப்பியம் அதனுடைய கதையை விட்டுவிடலாம். அந்த கதையிலே நடந்த நிகழ்ச்சிகள், ஒரு காப்பியத்தில் கதையும் கதையினுடைய நிகழ்ச்சிகள் மாத்திரம் முக்கியமல்ல. ஆனால் அதிலே இருக்கிற தாத்பரியம், அதிலே இருக்கிற நீதி, நெறி, நேர்மை, அதிலே இருக்கிற தர்மம், இவையெல்லாம் உலகத்திற்கு கிடைக்க வேண்டும். அப்படியானால் உலகத்திற்கு கிடைக்கிற, பொதுவாக கிடைக்கிற ஒரு நன்மை காலதாமதப்படக்கூடாது. சரி, அது காலதாமதப்படாமல் கிடைக்க வேண்டுமென்றால் சில நேரத்தில் நாம் சில சுயநலங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு பொது நலத்திற்காக தன்னிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை துறக்கலாம். ஒரு பொது நலத்திற்காக தன்னுடைய உடம்பின் ஒரு பாகத்தையே கூட உடைக்கலாம். ஆனால் நன்மை 4 பேருக்கு கிடைக்கிறது என்றால் என்னுடைய ஒரு தந்தம் போய்விடட்டும். நினைத்தவர் யார்? இப்போது அந்த ஸ்லோகத்தை எண்ணி பாருங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம். அந்த பிரசன்னவதத்திற்கு அந்த தந்தம் அழகுதானே சேர்த்தது. அந்த அழகு போனாலும் பரவாயில்லை, அந்த எக்ஸ்டர்னல் அழகு போனாலும் பரவாயில்லை, பொதுவாக எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு நன்மைக்காக தியாகம் செய்யலாம், விட்டு கொடுக்கலாம் என்பதை யார் காட்டுகிறார்கள்? சாக்ஷாத் விநாயகப் பெருமானே காட்டுகிறார். நமக்கு ஒரு பாடத்தை காட்டுவதற்காகத்தான் தம்முடைய தந்தத்தையே உடைத்து கொண்டு வக்ர துண்டன் ஆகிறார். வக்ர துண்டா என்று அவரை அழைக்கும் போதெல்லாம், நீ எப்படி தியாகம் செய்து எங்களுக்கு நன்மையை கொடுக்க நினைத்தாயோ விநாயகா, அந்த நன்மைகளையெல்லாம் நாங்கள் தர்ம நெறிப்படி காப்பாற்ற வேண்டும் என்றுதானே நாம் யாச்சிக்க வேண்டும்.
திருமூலர் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து நாம் போற்றினோம் என்றால் நமக்கு நல் வழி காட்டுவார், நல் அருள் கொடுப்பார் விநாயகப் பெருமான். திருப்பாதங்களே போற்றி.